வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் வைஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல் 12 அண்ட் எபோவ் ஜாப்ஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் அலைடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் படி வந்துட்டு எப்படி நம்ம வேகன்சி வந்து சூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது, அதை பொறுத்து நம்மளோட ரேங்கை வச்சு வேகன்சி கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி வந்துட்டு டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸில் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து எப்படி வேகன்சிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டகரைஸ் பண்ணதில் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்தது வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், அடுத்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர், கடைசியாக விஜிலன்ஸ். இன்றைக்கி நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வேகன்சிஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சிஸ், இந்த எல்லா வேகன்சியும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கேட்டகரி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி காலமில் என்ன கொடுத்துருக்கோம்னா கம்யூனிட்டி வந்துட்டு கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி வந்துட்டு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வந்துட்டு கொடுத்துருக்குறோம், சரிங்களா? அப்படி வச்சு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது எதுனா எஸ்சி ஜென்ரல். எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் 20 வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. அதுவே எஸ்சி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி டிடபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியை வந்துட்டு எடுத்துக்கிறப்போ ஜென்ரல் லோ விஷனுக்கோ இல்லை ஜென்ரல் ஹார்டு ஹியரிங்க்கோ வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு மட்டும் வந்துட்டு எஸ்சியில் 1 வேகன்சி இருக்குது ஜென்ரலில். அதே மாதிரி உமன் டிசபிலிட்டி, எஸ்சி உமன் டிசபிலிட்டியில் எந்த ஒரு வேகன்சியும் இல்லை. அடுத்ததாக வந்துட்டு நம்ம பிஎஸ்டிஎம்மில் மூவ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 9 வேகன்சியும், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு 3 வேகன்சியும் இருக்குது. அதுக்கப்புறம் டிடபிள்யூலையோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயோ எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டிசபிலிட்டியிலும் எந்த ஒரு வேகன்சியும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு வேகன்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எஸ்சியாக இருக்கிறப்போ உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 49 வேகன்சிஸ் வந்துட்டு டோட்டலாக இருக்குது, சரிங்களா? அதில் உங்களோட கேட்டகரி வைஸ் வந்துட்டு உங்களோட ரேங்குக்குள்ளே வந்துட்டு இந்த போஸ்ட் வரமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக வர்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டி. எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற எந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கனாலும் எல்லாமே வந்துட்டு 0 தான், எந்த ஒரு வேகன்சியுமே உங்களுக்கு கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற வேகன்சி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி தான், சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு எம்பிசி கேட்டகரி. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரலுக்கு 46 வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. எம்பிசி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. எம்பிசி டிடபிள்யூ கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 5 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிசி பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தான். நீங்கள் எம்பிசி பிடபிள்யூடியில் இருந்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு வேகன்சியுமே எடுக்க முடியாது, சரிங்களா? அதுவே வந்துட்டு நீங்கள் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு 8 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, உமன் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ எம்பிசி கம்யூனிட்டிக்கு இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 70 வேகன்சி வந்துட்டு கிடச்சிருக்குது, சரிங்களா? எம்பிசிக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்யூனிட்டி வந்துட்டு பிசி கம்யூனிட்டி. பிசி ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க, பிசி உமனுக்கு 22 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிசி டிடபிள்யூ விடோ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சியும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 வேகன்சி. அதே மாதிரி டிசபிலிட்டியில் வந்து எடுத்து பார்த்துக்கிறப்போ பிடபிள்யூடி கேட்டகரியில் ஜென்ரல் லோ விஷனுக்கு மட்டும் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, பிசி ஜென்ரல் லோ விஷனுக்கு. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 தான் இருக்குது, சரிங்களா? அதுவே வந்துட்டு நீங்கள் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறப்போ 11 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் மல்டிபிள் டிசபிலிட்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? டிசபிலிட்டி கேட்டகரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் மல்டிபிள் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்துட்டு அதிகமான வேகன்சி, 4 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிசி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 88 வேகன்சியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு ஜென்ரல். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரலுக்கு வந்து உங்களுக்கு 51 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஜென்ரல் உமனுக்கு வந்துட்டு 15 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, டிடபிள்யூக்கு 6 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 7 வேகன்சி ஜென்ரலில்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டு அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, 7 வேகன்சி. சரிங்களா, அடுத்ததாக வந்துட்டு டிசபிலிட்டியை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ஜென்ரல் லோ விஷனில் வந்துட்டு ஒரு வேகன்சியும், அதே மாதிரி வந்துட்டு ஜென்ரல் உமன் ஹார்டு ஹியரிங்கில் வந்துட்டு ஒரு வேகன்சியும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பிஎஸ்டிஎம்குள்ளே போய் பார்த்தோம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 17 வேகன்சி இருக்குது உங்களுக்கு, ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். அதே மாதிரி ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சி, டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்லேயோ எந்த ஒரு வேகன்சியும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஜென்ரல் எம்டிலேயோ இல்லை உமன் எம்டிலேயோ வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியும் கிடையாது. ஸோ ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 102 வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. இந்த வேகன்சியை அதர் கம்யூனிட்டி வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு கவுன்சிலிங் எல்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி சேஃப் ரேங்க் கால்குலேஷனுக்கான ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சேஃப் ரேங்க் கால்குலேஷனுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம் வீடியோஸு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல்லிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேகன்சி வந்துட்டு அதர் கம்யூனிட்டி வந்துட்டு பிரிச்செடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆதி திராவிடர், எஸ்சி ஆதி திராவிடருக்கு வந்துட்டு எஸ்சி ஆதி திராவிடரில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உமன் டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிடபிள்யூடி கேட்டகரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியுமே கொடுக்கல, எல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்குள்ளே மட்டும் வர்றப்போ உங்களுக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சி, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சி, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு 1 வேகன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சிஏ விடோ கேட்டகரி பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. இந்த எஸ்டிஏல அதாவது வந்துட்டு இந்த ரூரல் டெவலப்மெண்ட்லேயே வந்து டிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்துட்டு அதிக வேகன்சி எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்ல தான் வந்துட்டு அதிக வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, 6 வேகன்சி. சரிங்களா, அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டி 10 வேகன்சி வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து கடைசியாக வந்து நம்ம என்னத்தை பார்க்குறோம்னா பிசிஎம், பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியில் பார்க்குறப்போ பிசி முஸ்லீம் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, உமனுக்கு வந்துட்டு 1 வேகன்சி. சரிங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி தான் டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரி, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 வேகன்சின்னு 0 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தமாக பிசிஎம்க்கு எவ்வளோ வேகன்சி கிடைக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 14 வேகன்சி வந்துட்டு கிடைக்குது. சரிங்களா, அப்போது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 336 வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிற வேகன்சி எல்லாத்தையுமே வந்துட்டு டோட்டல் பண்ணி எவ்வளோ நமக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கும் வந்துட்டு சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு PDF வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு TNPSC ரிலீஸ் ஆன வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த வேகன்சி எங்கே இருக்குதுனே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இப்படி தனித்தனியாக கலர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்துட்டு தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கலர் ஆர்டரில் வந்துட்டு பிரிச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு மொத்தமாக எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறப்போ நீங்கள் எந்த லைனில் எந்த வேகன்சியை பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கலர் ஆர்டரில் வந்துட்டு பிரிச்சிட்டனால இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஜென்ரலில் எந்த டிஸ்ட்ரிக் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஏன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிரே கலரில் தான் இருக்கும். இதில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன வேலை பார்த்துருக்கோம்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்துட்டு டோட்டல் வேகன்சியும் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு டோட்டல் வேகன்சியும் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களால் வந்துட்டு இந்த ஒரு சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை எடுக்கணும், அதாவது பிடிஓ போஸ்ட் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது என்ன ஏதுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் நடக்கிற சமயத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு, அதாவது எடுத்துட்டாங்க மிச்சம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டே டு டே வந்துட்டு நாங்கள் அப்டேட் கண்டிப்பாக கொடுப்போம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். சரிங்களா, இந்த PDF வந்துட்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ஆர்டர் வைஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, எவ்வளோ வேகன்சி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டி கடை நியூஸ் அண்ட் டியூட்.